விரிவான செய்திகள். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு மற்றும் புல்வாமா தாக்குதல் சம்பவங்களில் உயிர்நீத்த பீகாரைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று கட்டங்களாக நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமது முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலாவதாக சாசாராமில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படைகள் நடத்திய தாக்குதலில் பீகாரைச் சேர்ந்த வீரர்கள் தங்களது உயிரை கொடுத்து நமது தேசிய கொடி மற்றும் பாரத தாயின் கௌரவத்தை காப்பாற்றியிருப்பதாக கூறினார். இதேபோன்று காஷ்மீரின் புல்வாமா நடைபெற்ற தாக்குதலில் பீகாரைச் சேர்ந்த வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவர்களுக்கு தாம் தலை வணங்குவதாக தெரிவித்தார். நாட்டின் இதயம் போன்று திகழும் பீகார் மாநிலம் நாட்டிற்கு கௌரவம் மற்றும் பெருமிதத்தை தேடித் தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் கலாச்சாரத்தை பீகார் பிரதிபலிப்பதாகவும் சுதந்திர போராட்டத்தின் போது முழு புரட்சிக்கு வித்திட்ட மாநிலம் பீகார் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு, கலாச்சாரம் என எந்த துறையாக இருந்தாலும் பீகார் மாநிலம் முன்னணியில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பீகார் கே சபூத் கல்வான் காட்டி மே திரங்கா கே காத்திர் ஷஹீத் ஹோ கயிலே லேக்கின் பாரத் மாதா கே மாதா நா ஜுகே டலே புல்வாமா ஹம்லே மே பி பிஹார் கே ஜவான் ஷஹீத் பயிலே ஹம் உன்கே சரண் மே சீஸ் ஜுகாவ்தானி சத்தாஞ்சலி தேவ்தானி. இதனைத் தொடர்ந்து பகல்பூரிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் பீகாரில் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலாவதாக நவாடாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மகா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். பின்னர் பகல்பூர் மாவட்டத்திலும் அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வருகிற 28ஆம் தேதி பீகாரின் 16 மாவட்டங்களில் உள்ள 71 தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.